அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் ரிஷப ராசிக்கு சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். இந்த சனி பகவான் வக்ர பெயர்ச்சி காலமான 12/5/2021 முதல் 26/9/2021 வரை இந்த காலகட்டம் ரிஷபராசிக்கு நன்மையை தருமா அல்லது தீமையை தருமா என்பதை பற்றிய ஒரு சிறிய பதிவு தான். இதை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். பொதுவாகவே இப்போ 10ஆம் பாவகத்திலே குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பதவி மாற்றம் அல்லது ஒரு உத்தியோக மாற்றம் போன்றவை தானாகவே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது நான் ஏற்கனவே போட்ட வீடியோவிலேயே அதை சொல்லியிருக்கிறேன். தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கும் கூட்டாளிகள் சரியாக நடந்து கொள்ள மாட்டார்கள் அல்லது கூட்டாளிகள் நடந்து கொள்ளவில்லையே என்ற ஒரு வருத்தம் உங்ககிட்ட இருக்கும். அவங்களுக்குரிய பங்கு கொடுத்துட்டு நம்மவே செப்பரேட்டாக தொழில் செய்யலாம் அப்படின்ற எண்ணமும் சில பேருக்கு இருக்கும். அதே போல் ஜென்மத்தில் வந்து ராகுவும் 7ஆம் பாவகத்தில் கேதுவும் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு தேவையற்ற அலைச்சலோ அல்லது பயணங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். முயற்சிகளில் தடைகள், ஒரு விரக்தியான மனப்பான்மை, டென்ஷன் இதெல்லாமே இருக்கும். அதாவது லைஃபே வந்து ஏற்றமும் இறக்கமுமாக தான் இப்போதைக்கு உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் சனி பகவான் அதாவது உங்களுடைய பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்காரு. ஆனால் அவர் 10ஆம் அதிபதியாக வந்து 9ஆம் பாவகத்தில் இருப்பது 10க்கு 9ஆம் பாவகம் என்பது 10ஆம் இடத்துக்கு 12ஆம் பாவகமாகும். அதனால் அவர் வந்து வக்கரமாகிற காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து இடமாற்றம், தொழிலில் ஒரு இடமாற்றம் ஏற்படும். தொழிலில் வந்து நல்லா சிந்திச்சு நீங்கள் மாறுங்க. தொழிலில் இந்த இடமாற்றம் உங்களுக்கு கொஞ்சம் திருப்தி இல்லாத ஒரு நிலைமையை இப்போதைக்கு ஏற்படுத்தும். அதே போல் சொந்த தொழில் சில பேர் செய்யணும்னு நினச்சி புதிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அதாவது அரசு பணியில் இருக்கிறவங்க கூட இடமாற்றத்தை நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் அல்லது தானாகவே இடமாற்றமும் ஏற்படும். அதே போல் சில பேருக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சனி பகவான் 9ஆம் பாவகத்தில் இருந்து வக்ரம் பெறுவதால் பூர்வீக சம்பந்தமான சொந்தங்களோட சில உறவு பகைகள் ஏற்படலாம். தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் விழிப்புணர்வோடு செயல்படுங்கள். அடுத்ததாக பூர்வீக சொத்தில் கூட சில நேரங்களில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அல்லது ஒரு தொழிலுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ ஏற்படும். அதனால் கடன் கேட்டால் அந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு அருகில் இருப்பவங்கக்கிட்ட பொதுவாகவே உங்கள் முன்னேற்றத்தை பற்றி உங்கள் நண்பர்கள்கிட்டையோ அல்லது அக்கம் பக்கம் இருக்கங்கிட்டையோ நீங்கள் சொன்னீங்கனாவே அதுவே வந்து உங்களுக்கு நெகட்டிவாக போய் வரக்கூடிய வாய்ப்பும் வராமல் போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் தன்னை பற்றியோ அல்லது தன்னுடைய முன்னேற்றத்தை பற்றியோ தன்னுடைய உடல்நிலை பற்றியோ மற்றவங்கிட்ட பெருமையாகவோ அல்லது அதை பற்றி சிலாகித்தோ சொல்ல வேண்டாம். அப்படி சொல்லும் போது உங்களுக்கு அதனால் சில பிரச்சனைகளும் அதனால் சில வரக்கூடிய வாய்ப்புகளும் தவறி போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. பொதுவாகவே இந்த வக்ர காலத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் யோசித்து செய்யணும். பொதுவாகவே ரிஷப ராசிக்கு இன்னும் சரியில்லாத ஒரு நிலைமை தான் போயிட்டு இருக்குது. உங்களுக்கான ஒரு நல்ல சூழ்நிலை குருவின் வக்கர காலத்தில் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். குரு வந்து 16/6/2021 வக்கரமாகிறார். உங்களுக்கு ரிஷப ராசிக்கு ஆதிபத்திய அசுப கிரகமான 8க்குரியவனாக வரக்கூடிய குரு பகவான் வக்கரமாகிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். அவர் வந்து 10ஆம் இடத்துல இருந்து வக்கரமாகிறதுனால உங்களுக்கு அந்த டைமில் வந்து தொழில் மாற்றம் ஏற்பட்டு அந்த தொழிலில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அதே போல் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பணம் வந்து இப்போ தட்டுப்பாடாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து பண வரவு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது ஜூன் மாதம் பிற்பகுதியில் உங்களுக்கு பண வரவு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது ஒரு தொழில் மாற்ற சிந்தனை அல்லது தொழிலை வேற ஒரு இடத்துக்கு மாற்றுறது அல்லது நிறுவன மாற்றம் அல்லது புதுசாக இளைய தலைமுறையினர் வேலை தேடுறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வச்சிங்கனாக்கா ஜூன் மாதத்து பிற்பகுதிக்கு மேலே உங்களுக்கு அதுக்கான சான்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் வருமானமும் நல்லாயிருக்கும். ஆக இந்த நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள். அதே போல்
உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.